حي على الفلاح. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் விடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தவறு தான் அதிகமாக பொய் சொல்லுவது. இஸ்லாம் நல்லதை செய்ய சொல்கிறது, தீயவைகளை நமக்கு தடுத்திருக்கிறது. அந்த வகையில் எல்லா நிலைகளிலும் உண்மை பேசுவதையே இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. உண்மையாளர்களுடன் இருக்குமாறு நமக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன சித்க யஹ்தி இலல் பிர், உண்மை நன்மைக்கு வழிகாட்டும். வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்ன, நன்மை சுவர்க்கத்திற்கு வழிகாட்டும். வ இன்னல் கித்ப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் பாவங்களுக்கு வழிகாட்டும். வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலல் நார், பாவங்கள் நரகத்திற்கு வழிகாட்டும் என்று கூறுகிறார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை பேசுமாறு நமக்கு மிக கடுமையாக வலியுறுத்துகிற அதே நேரம் பொய் பேசுவதை மிக வன்மையாக நமக்கு கண்டிக்கிறார்கள். பொய் பேசுவது முனாஃபிக்குகளுடைய ஒரு பண்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். நான்கு பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவர் தெளிவான முனாஃபிக்காவார். நான்கில் ஒன்று இருப்பவர் முனாஃபிக்குடைய ஒரு பண்பை கொண்டவராக இருக்கிறார் என்று சொன்ன அந்த ஹதீஸில், வஇதா ஹத்தத கதப, பேசினால் பொய்யுரைப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ பொய் பேசுவது என்பது முனாஃபிக்குகளுடைய ஒரு பண்பாக இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு கனவு காண்கிறார்கள். ஒரு நீண்ட கனவு அது. அந்த நீண்ட கனவிலே இரண்டு பேர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று ஒரு இடத்திலே கொண்டு போகும்போது சில காட்சிகள், பயங்கரமான காட்சிகளை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். அதிலே ஒரு காட்சி, ஒரு மனிதர் அவர் படுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே இரும்பு கம்பிகள் இருக்கின்றன. அந்த இரும்பு கம்பிகளால் அவருடைய வாய்க்குள் போடப்பட்டு, அந்த இரும்பு கம்பி அவருடைய வாய்க்குள் போடப்பட்டு அவருடைய வலது பக்க வாய் கிழிக்கப்படுகிறது, கொடுப்பு கிழிக்கப்படுகிறது. பிறகு இடது பக்க கொடுப்பு கிழிக்கப்படுகிறது. ஒன்று கிழிக்கப்பட்டு மற்றதை கிழிக்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் கிழிக்கப்பட்டது ஒட்டி விடுகிறது. இப்படி மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்றவர்களிடம் சுப்ஹானல்லாஹ், என்ன இது என்று கேட்கிறார்கள். அதற்கு அழைத்து சென்றவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னஹு ரஜுலு யஹ்து மின் பைத்திஹி ஃபயக்திபுல் கதிப தப்லுகுல் ஆஃபாக், இவர்தான் இந்த மனிதர் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறுவார். வெளியேறுகிறவர் ஒரு பொய்யை சொல்லுவார். அந்த பொய் உலகம் முழுக்க போய் சேரும். அதனால் இவருக்கு கிடைக்கிற தண்டனை தான் இது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மனிதர்கள் அழைத்து சென்றவர்கள் சொன்னார்கள் என்கிற ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்ற இருவரும் மலக்குகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்ட இந்த காட்சி உண்மையான ஒரு காட்சி. அதாவது இந்த சமுதாயத்தில் பொய்களை பரப்புகிறவர்களுக்கு கிடைக்கிற பயங்கரமான தண்டனை தான் அது. இப்போ பொய்கள் பல வகையாக அமைகின்றன. சாதாரணமாக பொய் சொல்கிறார்கள். சில பொய்களை சொன்னால் உடனே அது உலகம் முழுக்க பரப்பப்படுகிறது. இன்றைக்கு முதன் முதலில் பொய்யை
இந்த சோஷியல் மீடியாக்களிலே பதிவு செய்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எவ்வளவுதான் இந்த பொய்யை பரப்பி அதில் மகிழ்ச்சி அடைந்தாலும் அவர்களுடைய அஜல் முடியும் போது இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார்கள். அதற்கு பிறகுதான் இந்த பயங்கரமான தண்டனைகளுக்கு அவர்கள் உள்ளாக வேண்டி ஏற்படும். சில மனநோயாளிகள் இருக்கிறார்கள், இவ்வாறான பொய்களை எந்த பயமும் இல்லாமல் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மறுமையிலே படப்போகிற கஷ்டத்தை நினைத்தால் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். இப்போ பொய்கள் சொல்லுவதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதற்கான பொய் சொல்லாமல் இருப்பதற்கான பயிற்சிகளை தர்பியாவை கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்றாட வாழ்வில் எல்லா விஷயங்களுக்கும் நாம் எடுத்ததற்கெல்லாம் இப்போது பொய்களையே சொல்லக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த சூழல்களிலிருந்து விடுபட்டு உண்மை பேசக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். பொய் சொல்லுவதற்கு இஸ்லாம் சில சந்தர்ப்பங்களை நமக்கு அனுமதிக்கிறது. அதில் ஒன்று, இரண்டு பேரை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்லலாம். சண்டை செய்து மனக்கசப்போடு இருக்கிற இரண்டு பேரை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி பொய் சொல்பவன் பொய்யன் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த இடத்தில் தான் நம்மவர்கள் போய் உண்மை சொல்லுவார்கள். சேர்க்க வேண்டிய இடத்தில் பொய் சொல்லலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது, ஆனால் சேர்க்க வேண்டிய இடத்தில் உண்மையை சொல்லி பிரித்து வைப்பார்கள். இப்போ பொய் சொல்ல அனுமதிக்கப்பட்ட இடத்தில் பொய் சொல்ல மாட்டார்கள், பொய் சொல்ல அனுமதிக்கப்படாத இடங்களிலெல்லாம் பொய். இப்போ பொய் சொல்லுகிறோம் என்றால் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தமாகும். அப்போ இரண்டு பேரை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்லலாம். அதே போன்று யுத்தத்திற்கு, முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் யுத்தம் நடைபெறும் போது அந்த யுத்தத்திற்கு தேவையான சந்தர்ப்பங்களில் பொய் சொல்லுவதில் குற்றமில்லை. எதிரிகள் நம்மை பிடித்து நம்முடைய இரகசியங்களை கேட்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நான் உண்மைதான் பேசுவேன் என்று எல்லாவற்றையும் போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் நாம் பொய்களை சொல்லி நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கலாம். மூன்றாவதாக பொய் சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதித்த இடம், கணவன் மனைவி இடத்தில் பேசும்போது பொய் சொல்லலாம், மனைவி கணவனிடத்தில் பேசும்போது பொய் சொல்லலாம். இதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், இரண்டு பேருடைய உறவுகளும் பலமாக அமைவதற்கு தேவையான பொய்கள். அப்படி அல்லாமல் வாழ்க்கையை பொய்யாக ஆக்குவது என்பது இதனுடைய அர்த்தம் அல்ல. மனைவியுடைய சமையல் சில நேரம் ருசியாக இருக்காது, இருந்தாலும் அந்த மனைவியிடத்தில் உன்னுடைய சமையல் டேஸ்டாக இருக்கிறது என்று சொல்வது ஒரு பொய். இருந்தாலும் அந்த பொய் அனுமதிக்கப்படுகிறது. கணவனை பார்த்து ஒரு வேலையை செய்திருக்கிற நேரத்தில் அவனை பாராட்டினால் நமக்கிடையில் உள்ள உறவு அதிகரிக்கும் என்ற எண்ணத்தில் மனைவி அவனை பார்த்து நீங்கள் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் என்று செய்யாத ஒரு காரியத்தை சொல்வது பொய்யாகாது, அது அனுமதிக்கப்பட்ட ஒரு பொய்யாகவே கருதப்படும். இது அல்லாத எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொய் பெரும்பாவமாக கருதப்படும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய அன்றாட வாழ்வில் மேக்சிமம் நாம் உண்மை பேசக்கூடியவர்களாக மாற வேண்டும். நாம் பேசக்கூடிய அனைத்தும் பதியப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் உண்மை பேசுவோம். பொய் பேசுவது ஒரு அசிங்கமான பண்பு, முனாஃபிக்குகளுடைய பண்பு என்பதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக பொய் பேசுவதிலிருந்து நாம் விடுபடுவோம். நம்முடைய பிள்ளைகளை உண்மையாளர்களாக நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொய் பேசுகிற இந்த கெட்ட பண்பிலிருந்து நம்மை நாம் விடுவிக்கிற அதே நேரத்தில் நம்முடைய சந்ததிகளையும் அதிலிருந்து பாதுகாப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்போதும் நாம் உண்மையாளர்களாக இருந்தால் உண்மைகள் நன்மைகளுக்கு வழிகாட்டும், நன்மைகள் சுவர்க்கத்திற்கு வழிகாட்டும். சுவர்க்கத்தில் உண்மையாளர்கள் இருப்பார்கள், பொய்யாளர்கள் அழிந்து விடுவார்கள். குத்திலல் ஹர்ராசூன், பொய்யர்களுக்கு அழிவுதான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அழிவுக்குரிய பொய்யர்களாக நாம் மாறாமல் உண்மை பேசி வெற்றி அடைந்து சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் விழித்து கொண்டிருக்கக்கூடிய நேரமெல்லாம் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே அனைத்து தரப்பு மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு பேர் இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். கல்வி உதவி,
மருத்துவ உதவி, சமூக சேவைகள், பேரிடர்களின் போது மீட்பு பணிகள் என்று நம்முடைய சேவைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த பணிகளை ஆற்றுவதற்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமையின் கீழே இயங்கி வருகிறார்கள். இந்த பணிகளை மேலும் சீரும் சிறப்புமாக செயல்படுத்துவதற்கு நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். எனவே அருமை சகோதரர்களே, இந்த சங்கைக்குரிய ரமலான் மாதத்திலே உங்களுடைய நன்கொடைகளை, உங்களுடைய ஜக்காத்தை, உங்களுடைய ஃபித்ராவை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு அனுப்பி தந்து நம்முடைய பணிகள் சிறப்பாக தேவையான மக்களுக்கு உதவிகள் சென்றடைய நீங்கள் உதவ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஜக்காத்தாக அனுப்பக்கூடிய தொகை அந்த வகைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். நீங்கள் ஃபித்ராவாக செலுத்தக்கூடிய தொகை ஃபித்ராவாக தமிழகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் குக்கிராமங்களுக்கும் அளிக்கப்படும். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய சேவைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு உங்கள் உதவிகளை வாரி வாரி வழங்குங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று இம்மையிலேயும் மறுமையிலும் வெற்றி பெற நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة مئة حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون قل للكون وقل للخلق ولل كم تهنأ فؤادك يملأ